ايه يا
பள்ளியிலே எப்படி நாங்கள் பாடசாலையிலே பயந்து வருகின்ற காலகட்டத்திலே அந்த ஒரு நேரம் அம்மா நாங்கள் விளையாடி வருகின்ற நேரத்திலே ஒரு பண்டாகப்பட்டது அது இருக்க முடியாது வெறுத்த ஒரு கேணியிலே விழுந்தது கேணி கேணினா கிணறு கிணறு சபாஷ் அப்படியாக இருக்க முடியாது கேணியிலே விழுந்தபடி இதை நாம் எப்படி எடுப்பது அப்படி என்று நாங்கள் எல்லாம் 105 வருஷம் திகைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுதுதான் கிருபாச்சாரி வழியாக வருகிறார் கிருபாச்சாரி அந்த கிருபாச்சாரி பார்த்தபடினே அப்பா நீங்க யாருக்கு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு வாய முடிஞ்சு கொடுத்தாரு முடித்துட்டு ஒரு அம்பை கொடுத்தாரு அந்த அம்பு மேல் அம்பாக அம்பு மேல் அன்பாக சேர்ந்து அந்த பந்தை கொண்டு வந்தது இதை பார்த்தார்கள் கௌரவர்கள் எல்லாம் இதை நம்மால் செய்ய முடியாது அப்படின்னு தெரிவிக்க இதை யார் செய்து காட்டுகிறீர்கள் அப்படின்னு தெரிவித்த பொழுது அந்த சிறிய பிராயத்திலே அப்பொழுதே அந்த விபத்தைகள் எல்லாம் தேர்ச்சி பெற்றவன் அப்படியாக இருக்கும் பொழுது ஒரு நாள் தினத்திலே என்ன செய்தார்கள் நாங்கள் எல்லாம் இங்க 105 பேர் இருக்கிறோம் இல்லையா இந்த கௌரவர்கள் இருக்கிறாங்களே அப்பா 100 பேர் ஒரு பெருத்தது ஒரு நாவல் மரம் நாவல் மரத்தில் ஏறிக்கொண்டு இந்த துரியோதனர் இருக்கிறாரு இந்த நாவப்பழத்தை பறிக்கிறது வாயில போட்டு நமட்டுறது மீதி என்ன இருக்கும் வாயில ஒரே ஒருவனை பெரிய ஒரு கல்ல தூக்கி போட்டு தலைமையில வச்சுட்டு அண்ணன் முன்னாடி கூட குடும்பம் பண்ணுங்க இல்லப்பா இல்ல பண்ருட்டி அப்படிப்பட்ட ஒரு துருக்குளம் படைத்தவனே சத்தியமா இதன் பிறகு இந்த ஊர்ல இந்த கதையை சொல்லப்பட்ட போ ஏய் யாரை திமிகள் அடிக்கிறோமே அடிக்கிறான் அப்பா அப்பா அப்படியா இருந்தாலும் எங்க விட்ட கதைய லைட் பர்த்த கீழே வழக்கம் அப்படியாக இருக்கா உண்ணும்படியான அன்னத்திலே விஷத்தை கலந்தான பாவி அவன் நல்லா இருப்பானாவா துரியோதன அப்படியாக இருக்கும் இந்த பாம்புகளை விடுத்தவுடனே இதிலேயும் நாங்கள் தப்பி பிழைத்தோம் இவர்களை கொல்ல வேண்டும் என்ன பண்றான் ஒரு தந்திரமாக எங்கள் தந்தையராக இருக்கக்கூடிய பாண்டு மன்னன் அது அமர்ந்த முடிவர் என்று சொல்ல முடியாது அப்பா இருக்கிறாரு பாண்டு மன்னனுக்கு நம்ம எல்லாம் நேர் வழியாகத்தான் சென்று நேரா பார்த்தா அம்பு பூட்டி பானத்துல அடிப்போம் அப்படி கிடையாது எங்க அப்பா வந்து பாண்டு மன்னன் இருக்கிறாரு அவர் வில்வித்தையிலே சிறந்தவர் நிக்கிறோமா பின்புறமாக ஏதாவது சத்தம் கேட்டால் பின்பானம் போட்டு இவர் திரும்பி முகத்தால பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது இருந்தாலும் எந்த மிருகமாக இருந்தாலும் அப்படியே பின்பானம் போட்டு அதை கொல்லக்கூடிய வல்லமை படுத்தவர் அப்படியாக பாண்டு மன்னன் ஆகப்பட்டவர் ஒரு நாள் வனவேட்டைக்கு செல்லப்படுது வனவேட்டையிலே ஒரு அமுதந்த மகாமுனிவராகப்பட்டவர்
அதாவது ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்து நீண்ட நேரம் சந்தோஷமா இருக்குன்னா அது பகல் நேரமாக இருப்பதனாலே ஆடவராக இருக்கப்படாது அப்படி என்று அவர் ரிஷிபத்தினி தெரிவிக்க, அப்பொழுது விலங்குகள் தான் பகல் நேரத்தில் புணர்ச்சி செய்யும், அப்படி புணர்ச்சி செய்ய வேண்டும் அப்படி என்று நீண்ட நேரம் புணர்ச்சி செய்யும்படியான மிருகம் எது? அப்படி மான் உனக்கு தெரியுமா? மான் உருவத்தை எடுத்து இவர்கள் இருவரும் புணர்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நாட்டுக்கு சென்ற சென்றால் அல்லவோ பெண்கள் மோகம் கொள்ள முடியும். அதனால் நம்மளுக்கு நாடே வேண்டாம் அப்படி என்று காட்டிலே ஒரு பர்ணகசாலை அமைத்து என் தந்தையார் இருக்கிற பாண்ட மன்னன் அங்கே வசித்து வருகின்ற காலகட்டத்தில் சித்தன்னையாக இருக்கும்படியான மாத்திரை தொண்டுகளை செய்ய வேண்டும் அப்படி என்று வனத்திற்கு செல்ல, அந்த வனத்திலே ஒரு நாட்டில ஜலம் கொண்டு வரும் பொழுது ஜலமாகப்பட்டது ஜலம் எடுக்கும்படியான ஆற்றிலே கால் வழங்கி அதற்குபடியான ஜலம் எல்லாம் இப்பதான் வந்து வாயில் போடுவோம். அப்பதான் ஏது வாயில் போடுவோம்? எப்படி இந்த நாட்டுக்கு நூல் சிலை சொல்றாங்க பத்தியா, இந்த நூல் சிலை அடைந்த உடனே இந்த நூல் சிலை எல்லாம் மேல தண்ணி ஊத்தணும் எப்படி இருக்கும்? அங்கத்துல ஒட்டிக்கும். எப்படி இப்படி அங்கத்தில் ஒட்டிய உடனே இந்த தண்ணி கொண்டு வராங்க. இதோ பார்த்தார் பாண்ட மன்னன், பார்த்த உடனே பெரிய தந்தை வந்தார், சிறிய தந்தை வந்தார், பாண்டமன் வந்து அப்பா எனக்கு நான் சொர்க்கம் சேரவில்லை ஆதலால் வேண்டி பாரணாதி கரை ஓரமாக பெரியவன் இருந்தாலும் பார்த்தார் அதற்கு
தாசரை அழைத்து முருகு மரம் முருகு 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 மரத்திற்கு தர்மநிலை முதல்வராக தாலி கட்ட சொன்னார். பெரியவர்கள் சின்னம் தாலி கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படி கல்யாணம் பண்ணோம்னா அந்த குளம் விளக்காது. அதனால் வேண்டி முருகு மரம் என்று சொல்லுவதே முருகு மரத்திற்கு தர்மநிலை விடுத்து முதல்ல தாலி கட்ட சொன்னாங்க. அதன் பிறகுதான் அந்த மரத்துக்கு பேர் கல்யாண முருக மரம். தருமர் தாலி கட்டின பிறகுதான் கல்யாண முருக மரம் என்று பெயர் சூட்டி அதன் பிறகு பீமலுக்கு திருமணம் செய்து அங்கே ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு பெயர் கடோர் கஜன். சந்திரகுல பரம்பரை முதல் முதலாக விளங்கிய இடம் அது. அப்படியாக இருந்தாலும் இடமா விளத்து விடுத்து முன்னூத்தி மங்களம் சார்ந்தோம். இவர்களை விடக்கூடாது. எப்படியா கொண்டுவான்னு சொல்லி நாங்க முன்னூத்தி மங்கலத்திலே வாசமாக இருக்கோம். அப்படியாக இருந்தாலும் இதன் பிறகு சொல்லுகிறேன், எதற்காக இந்த உருவத்தில் Hello.
ஐயங்கார் வந்து விட்டார், ராமர் வந்து விட்டார், முதல் குலத்தோர் வந்து விட்டார். முதல் குலத்தோர் வந்து விட்டார். அப்படி என்று ஓடி வந்து இந்த தட்சணை எல்லாம் வைத்து என்ன பார்த்த உடனே இந்தாங்க சாமி, இந்தாங்க சாமி, இந்தாங்க சாமி. இல்லடா வேடிக்கை பாக்குறவங்க ஏண்டா, நான் பிராமணன், முதல் குலத்தோன் அல்லவா, அந்த ஒரு மரியாதைக்காக என்ன வந்தது? இது மட்டுமா? சரி அங்க போறமே, அங்க சாமி அடைக்கப்படுது. அது பிராமணர் வந்து விட்டார். அப்படி என்று அப்பளம், வட்டை, இட்லி, அதிரசம், இதெல்லாம் கொண்டு வந்து இந்த இலையில போட்டு சாமி சாப்பிடுங்கள், சாமி சுவாமி சாப்பிடுங்கள், சாமி சுவாமி பருகுங்கள், சுவாமி பருகுங்கள். இப்படி எல்லாம் எனக்கு உபசரம் செய்வானா? இது மட்டும் கிடையாது, அந்த குத்து பருகு பெட்டி முதல் முதலாக எப்படி
ஒரு பாரத காவியம். ஒரு நாள் நாடகம் ஆனாலும் பாரதம் தான், பத்து நாள் ஆடினாலும் பாரதம் தான், 20 நாள் ஆனாலும் பாரதம் தான். முதல் முதலாக இந்த யாக ஜனதிக்காக வேண்டி எப்படி முதல் ஒரு வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதல் முதலாக நன்றிக்கண்ணன் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இருக்கும்படியான கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் தலைவர் கணங்களாச்சாரி கோயில் தர்மத்தா கோவில் இன்னும் இருக்கும்படியான நாத்தான் வேதத்துவம் இருக்கும்படியான தாய் தந்தை சகோதர சகோதரிகள் அன்னுடைய திருமணத்தை தொட்டு வணங்கி இன்னும் இருக்கும்படியான எப்படி அனைவருடைய வாதத்திற்கும் இன்னும் நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் அப்படி என்று மரக்காலத்திற்கு அருகாமையிலே இருக்கும்படியான இன்னும் கடப்பாக்கம் நன்னகரம் கடப்பாக்கம் நன்னகரில் இருந்து நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று ஆட்டாதான்.